நாங்கள் பண்ணிட்டுருக்க ஏரியா சீரீஸில் லாஸ்ட் எபிசோடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோன்றதுலாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்து நாங்கள் நம்பி சூஸ் பண்ண கடை தான் காமராஜர் சாலையில் இருக்க இந்த கோகனட் லகோன். ஒரு கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்னால ஆம்பியன்ஸ் வைஸ் நல்லா கேரளா தீம்லேயே பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் சவர்மா பிளேட் ஒன்று வாங்கியிருந்தோம், சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கியிருந்தோம், அப்புறம் ஃபிஷ் மசாலா ஒன்று வாங்கியிருந்தோம், லாஸ்ட்டாக கேரளா ஸ்டைல் பரோட்டா அண்ட் மஷ்ரூம் கறி வாங்கியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா சிக்கன் சவர்மா டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்துச்சு, இதற்கு ஃபில்லிங்ஸும் கம்மியாக தான் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்தாலும் அமௌண்ட் வைஸ் இது ஒர்த் இல்லை. நாங்கள் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி இந்த கேரளா பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. சைட் டிஷ்ஷாக நாங்கள் வாங்கின மஷ்ரூம் கறி டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. டேஸ்ட் வைஸ் மிக்சடாக இருந்தாலும் அமௌண்ட் வைஸ் இது ஒர்த்தாக தான் இருந்துச்சு. கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டில் ஃபிஷ்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓவராய் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபிஷ் மசாலா டேஸ்ட் வைஸ் சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. ஃபிஷோட காஸ்ட் வந்து 300 சொன்னாங்க, அந்த அமௌண்ட் சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. நாங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, அந்த அமௌண்ட்டுக்கு அந்த குவான்டிட்டி வைஸ் ஒர்த்தே கிடையாது. இது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்லை அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க, மூவ் பண்ணி பார்த்தா பில்லு வந்துச்சு. அந்த பில்லை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்பவே டூஸ்டாக இருந்துச்சு, எங்கள் பட்ஜெட்டோட ரொம்பவே அதிகமாக வந்துச்சு. நாங்கள் எங்கள் கேரளா ஸ்டைல் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் போகிறோம். நீங்கள் இங்கே போனால் பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு ஐபிஎல் மேட்ச் போவோம், அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு.